இப்போ பாருங்கள் த டேனிஷ் கம்பிட், இது வந்துட்டு அடுத்த மூவ். இப்போ நான் இந்த வீடியோ எப்போ போடுறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் விளங்கப்படுத்துறேன். நல்லா பாருங்களா. ஸ்டார்ட்லேருந்து போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு கிங்கை முடிக்கிற நைட் பவுன் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப், அதே மாதிரி அவரும் ரெண்டு ஸ்டெப். அப்புறம் இதே ரெண்டு ஸ்டெப் நாத்தினதால அந்த பிளாக் பவுன் வந்துட்டு வெட்டுது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு ஸ்டெப் நாத்துறாரு பிஷப், இப்போ இந்த இடத்துல வந்துட்டு. இப்போ நான் இந்த மூவ் இந்த டேனிஷ் கம்பின்னு போட்டுட்டு இந்த மூவ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் சரியா. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களா. இப்போ நினைக்கிற பிஷப் வந்துட்டு அட்டாக்கிங் பாருங்கள், அட்டாக்கிங் பொசிஷன் இந்த நைட்டுக்கு இந்த பவுனுக்கு அட்டாக் பண்ணுது சரியா. அதே மாதிரி மற்ற பிஷப்பை பாருங்கள், மற்ற பிஷப் வந்துட்டு இங்கிருந்து இந்த பவுனை வந்துட்டு அட்டாக் பண்ணுது. இப்போ பாருங்கள், இதை இப்போ இந்த பவுனை இவர் முன்னுக்கு தள்ளினார்னா இந்த நைட்டுக்கு அட்டாக் கொள்ளும், இந்த பவுனை முன்னுக்கு தள்ளினார்னா என்ன நடக்கும், இந்த ரோக்கு அட்டாக் ஆகும். ஸோ இது வந்துட்டு சென்டரை பிடிக்க, சென்டரை வந்துட்டு கேப்ச்சர், சென்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாட்டியும் ஒயிட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் பொசிஷன். லைக் ஒயிட் ஒயிட் லாராக்கள் எப்பயும் வந்துட்டு கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சுன்னா, நம்ம பிளக்குக்கு அட்டாக் கொடுத்துட்டே இருக்கணும். அதாலேயும் சில மிஸ்டேக்ஸ் வரும், அதையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ ஒயிட் வந்துட்டு அட்டாக்கிங் லைக் சரியா, இதான் இந்த டேனிஷ் கம்பியூட்டர் ஒரு நல்ல ஒரு இது பெனிஃபிட்டாக தான். சரியா, இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு த ஸ்கொச். இப்போ இந்த ஸ்கொச் ஓப்பனிங்கை பாருங்கள். இப்போ நான் திரும்பி உங்களுக்கு ஒரு தடம் சொல்கிறேன் பாருங்கள். நினைக்கிறது வந்துட்டு பவுன்ஸ் சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப் போகும் அல்லது ஒரு ஸ்டெப் போகும். வெட்டும் எப்படி, க்ரோஸில் வெட்டும், க்ரோஸில் மட்டும்தான் வெட்டும். இப்போ இந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த இடத்துல நைட் இருக்குன்னு சொன்னால் சரியா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பவுன், இந்த இடத்துல ஒரு பவுன் ஒண்டிக்குன்னு சொன்னால், இப்போ மூவ் வந்துட்டு யாருக்கு, இப்போ யார மூவ் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கிற பிளக்டே மூவ். இப்போ பிளக் என்ன செய்துன்னு இருக்கிற பவுன் வந்துட்டு இந்த இடத்துல கிங்கை முனிக்கு தானே பவுன், இந்த பவுன் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப் மூவ் ஆகி இந்த இடத்த வந்துக்கின்னு வைங்க சரியா. இந்த பிஷப்புக்கு முனிக்கிற இந்த பிளக் பவுன் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்துக்கு சரியா. இப்போ எப்படி கேப்சர் பண்ணு சொன்னால், இப்போ இன்னைக்கிற இந்த கிங்கைக்கு முனுக்கிக்கிற இந்த பவுன் வந்துட்டு பிஷப்பு முனுக்கி இந்த மூவ் ஆன இந்த பவுனை க்ரோஸ்டில் கட் பண்ணியும், க்ரோஸ்டில் வெட்டும். வெட்டினுச்சின்னு சொன்னால் அவர் அந்த பவுன் வந்துட்டு வெளியாகும் பாருங்களா. இப்போ அடுத்தது பெட்ரோ ஸ்ட்ரெப். இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் வாசிங்களா. நீங்கள் ஸ்கொச் விளையாட விரும்பவில்லை என்றால், டா ஸ்கொச் டிஃபென்ஸ் நம்ம செய்யலண்டா, இதுக்கு முதல் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்கொச் அந்த டிஃபென்ஸ் நீங்கள் செய்யலண்டா, இப்போ இந்த டிஃபென்ஸை நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் அறிக்கும். இப்போ எல்லாம் வந்துட்டு பாடமாக்கி வச்சுக்கணும் இல்லை, எல்லா டிஃபென்ஸையும் நீங்கள் வந்துட்டு பாடமாக்கி வச்சுக்கணும் இல்லை, எல்லா ஓப்பனிங்ஸையும் பாடமாக்கி வச்சுக்கணும் இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு தானாவது வந்துட்டு வரும் சரியா. இப்போ இந்த டிஃபென்ஸை பாருங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களா. இப்போ ஃபஸ்ட்டுக்கு கிங்கி முனுக்கிற பவுன் ரெண்டு ஸ்டெப் போகுது, அதே மாதிரி அங்கே இன்னும் வருது. அதே மாதிரி இப்போ இங்கேருந்து நைட் வந்துட்டு போகுது, இந்த பவுனை கேப்ச்சர் பண்ணேன், அந்த நைட்டும் இந்த பவுனை கேப்ச் பண்ண வருது. இப்போ இந்த பிளாக் நைட் இதை கேப்ச்சர் பண்ணுது சரியா. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னுச்சுன்னா, இப்போ இந்த குயின்ஜி வருது என்னத்துக்குன்னா, இந்த நைட்டை வெட்டுறதுக்கு. இப்போ இந்த நைட் பின்னுக்கு போகுது, இந்த இடத்துல வருது. இப்போ அதே மாதிரி இந்த நைட் வந்துட்டு இங்கே போகுது, இங்கே போகிறது வந்துட்டு இப்போ அது ஏன் அப்படி போணுச்சுன்னு சொன்னால், செக் வைக்கிறதுல எப்படியும் பீசஸ் வெட்டுப்படுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அங்கேருந்து குயின் முன்னுக்கு வந்தேன் சரியா. இது வந்துட்டு ஒரு ட்ரெப், ட்ரெப்புங்கிற என்னென்னு சொன்னால், இப்போ கிங்குக்கு முன்னுக்கு ஒரு பீசஸ் இக்கிறவங்களேன், இப்போ கிங்கு முன்னுக்கு ஒரு குயினிக்கு, இப்போ நம்ம ரொக்கம் வந்துட்டு, இப்போ இந்த பிஷப் இருக்கு, இப்போ இந்த இடத்துல குயின் இருக்கின்றா, இப்போ இந்த பிஷப் இவர் நகர்த்தலுமா, மூவ் பண்ணேயிலா. ஏன் மூவ் பண்ணலாண்டா, எடுத்துறண்டா இல்லீகல் மூவ்மெண்ட் பண்ணாகும். இல்லீகல் மூவ்மெண்ட் என்னென்னுச்சுன்னா, இப்போ நினைக்கிற அந்த பிஷப்பை எடுத்தால் செக் ஆகும் சொல்லி தெரிஞ்சும் அவர் எடுத்தாருன்னு சொன்னால், அதுக்கு பேர் தான் இல்லீகல் மூவ்மெண்ட் சரியா. அதெல்லாம் புறப்புற தான் படிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல விளங்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், ஏன் இந்த பிஷப் எடுக்க இயலாங்கிறதுக்காக சொல்கிறேன்.
இப்போ இந்த பிஷப் வந்துட்டு என்னத்தில் ஆகி ஒரு ட்ரெப்பில் மாட்டிட்டு அதே மாதிரி இந்த குயினும் ஒரு ட்ரெப்லாம் ஆகி, ஆனால் குயின் வந்துட்டு கிங்கு முன்னுக்கு ஈக்கி அட்டேக்கிங் இதில் இருக்கு. இப்போ இந்த பிஷப் எப்படி வெட்டலாம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. இந்த பவுனர் ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணி இந்த இடத்துல இந்த பவுன் இருந்துச்சுன்னா இதை வெட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த இடத்துக்கு ஒரு பவுனும் இல்லை ஒன்றும் இல்லைன்னுச்சுன்னா இதை ஈஸியாக கேப்ச்சர் பண்ணலாம். என்ன அவரால் இந்த பிஷப் வந்துட்டு மூவ் பண்ணவே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கு, சரியா? இப்போ அடுத்து பாருங்க, ஐஸ்லாண்டிக் கெம்பித். நீங்க இப்போ கிங்கு முன்னுக்கிற பவுன் குயினுக்கு முன்னுக்கிறது வருது. இப்போ கிங்கு முன்னுக்கிற பவுன் அதை வெட்டுது, வெட்டுறது ஒரு ட்ரெப்பாக தான் இருக்கும். இப்போ அங்கே இந்த நைட் ஒன்று வந்து இது டிஃபென்ஸ் பண்ண இங்கே பிஷப்ல இருந்து கொண்டு போகுது. இப்போ பாருங்க செக், இப்போ இந்த இதை எடுத்ததில் செக். இப்போ அதை இந்த பிஷப் வெட்டுது, இப்போ என்ன நடந்தீங்க பாருங்களா, இஞ்சி இருக்கிற ரெண்டு பவுனும் இல்லை. கிங் வந்துட்டு ஓப்பன் பிளேசஸ்ல இருக்கு, சரியா? ஆனால் இஞ்சி வயிற்றுக்கு வந்துட்டு எப்படி மூவ் பண்ணிக்கு, வயிற்றுக்கு வந்துட்டு இப்போ இந்த கிங் வந்துட்டு பின்னி காணிச்சிருந்துச்சுன்னா இந்த வயிற்று பிளேஸ் வந்துட்டு சேஃப் ஆகும். இந்த நைட் வந்துட்டு அட்டேக்கிங்ல இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் நாளும் பிடிபட்ட மாதிரி இருக்கு. இப்போ இந்த நைட் மட்டும்தான் இருக்கு, இஞ்சி ரெண்டும் ஓப்பன்ல இருக்கு. இப்போ அழகா செக் வைக்கலாம். அடுத்தது நிறைய இப்போ செக் வச்சு அவர் இப்போ இஞ்ச வயிற்று நட்டம் என்னடுச்சுன்னா வயிற்று வந்துட்டு இப்போ மூவ் பண்ணிடலாம் போகும். இப்போ கேஸ்லிங் தெரியுந்தானே, கேஸ்லிங்கும் செல்லித்தாரன் அடுத்த கிளாஸில், தெரியாதாக்களுக்கு செல்லித்தாரன். இப்போ தெரிஞ்சாக்களுக்குங்க கேஸ்லிங் பண்ணுற வாய்ப்பு வந்துட்டு இப்போ இல்லை. ஏன்னுச்சுன்னா கிங் வந்துட்டு மூவ் பண்ணிட்டு, மூவ் பண்ணினதால என்ன பிரச்சனை, இப்போ கேஸ்லிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லாமல் போகுது. என் கேம் பற்றி பார்க்க போகிறோம். மேலோட்டமாக தான் வழங்கப்படுத்திட்டு போகிறேன், இன்னும் உள்ளுக்கு போய் ஆழம் உங்களுக்கு வழங்கப்படுத்தலை. ஸோ உத்தரம் பயப்படாதீங்க, சரியா? இன்ட்ரடக்ஷன் தான் இது, சரியா? இப்போ என் கேம் டிசைன் என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ செஸ்ஸை வந்துட்டு பிரிக்கலாம். எப்படி ஓப்பனிங் கேம்ஸ், மிடில் கேம்ஸ், அடுத்து என் கேம்ஸ்னு பிரிக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என் கேமுக்கு வந்திருக்கோம். இப்போ என் கேம் விளையாடுற டைம் நல்லா பாருங்கள், போட்டில் வந்துட்டு பெருசாக காய் பீசஸ் இருக்காது, ஒரு அஞ்சோ மூணு நாலு காய் தான் இருக்கும், சரியா? அஞ்சு இல்லாட்டி மூணு நாலு காய் தான் இருக்கும் போட்டில். அப்படி இருக்கிற டைம் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ ரொக்கு இருக்கலாம், ஒரு கிங்கும் ஒரு ரொக்கும் இருக்கலாம், அல்லது ஒரு கிங்கும் ஒரு ஒரு குயினும் இருக்கலாம், ஒரு கிங்கும் ஒரு ஒரு நைட் பிஷப் ரெண்டும் இருக்கலாம். இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகிக்கணும் என்னச்சுன்னா, ஒரு கிங்கையும் ஒரு நைட்டையும் வச்சு செக்மேட் வைக்கலாம், ஒரு கிங்கையும் ஒரு பிஷப்பையும் வச்சு செக்மேட் வைக்கவே இல்லை. ஒரு கிங்கையும் நைட்டையும் பிஷப்பும், ஒரு கிங் நைட் பிஷப் இந்த மூணும் இருந்தால் மட்டும்தான் ரீஜாயின் பண்ணணும்னு கேட்டீங்க, இல்லை ரீஜாயின் பண்ணோன்னா அடுத்த கிளாஸில் மிச்சம் கண்டினியூ ஆகும். சரி, இப்போ நம்ம இப்போ இந்த வசனத்தை வாசிங்களா, என் கேம்ஸ் என்பது பெரும்பாலான துண்டுகள் எடுக்கப்பட்டதும் பீசஸ் எல்லாம் போனதும் போட்டில் வந்துட்டு ஒரு சில துண்டுகள் மட்டும் மிச்சம் இருக்கும். இப்போ அது அப்படியே மிச்சம் இருக்கிற துண்டுகளை வச்சு எப்படி செக்மேட் வைக்கிறேங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? இப்போ அதில் இப்போ கிங்கும் ஒரு பவுனும் இருந்துச்சுன்னா எப்படி செக்மேட் வைக்கிறேங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த வீடியோ பாருங்க, இப்போ இந்த போட்டை பாருங்க, பிளாக் இப்போ ஒயிட் தான் வின் பண்ண போகுது, சரியா? இந்த என் கேமின் நோக்கம் ராஜாவை முடிந்தவரை பவுன் முன்னால் வைத்திருப்பது தான். ராஜாவை இந்த கிங்கை வந்துட்டு பவுனுக்கும் முன்னுக்கு வச்சு வச்சு வச்சுட்டு போனதான் கடைசி அஞ்சு கொண்டு வந்து வைக்கலாம். அப்போ தான் இந்த கிங் அந்த சிலாக்களை தெரியாமல்லாம் கிங்கை கிங்கெல்லாம் வெட்டியலாம், கிங்குக்கு பக்கத்துலேயும் கிங் எடுத்து போயிடலாம், கிங்கை வளைச்சி ஒரு பாக்ஸ் இடைவெளி விட்டு தான் இப்போ இன்னைக்கு இந்த சர்க்கிள் இந்த இது எல்லாம் விட்டு தான் கிங்கை வைக்கலாம். கிங்குக்கு கிட்டையும் கிங்கை கொண்டு போயலாம், அந்த எதிர்காந்த திரண்டுக்கு கிட்ட எடுத்து போகிற மாதிரி தான். ஒரு ஒரு கிங்கு பக்கத்தில் அடுத்த கிங்கை வைக்கவே இல்லை, சரியா? இப்போ இந்த கிங்கை வச்சு இந்த கிங்கை தள்ளிட்டு போடுறங்கிற கான்செப்ட் தான் இது. இப்போ இந்த வீடியோ பாருங்களா, எப்படி பவுனை எப்படி அழகாக எடுத்து போய் அந்த தொங்கலில் வச்சு குயின் ஆகுறாங்கிறதான் இந்த இது பாருங்க. இப்போ இந்த பவுன் இதை வெட்டியலாம், என்ன வெட்டினா கிங் அதை பிளாக் பண்ணும். இப்போ செக், திரும்பி செக். இப்போ ஒரு ஸ்டெப் கிங் முன்னுக்காது, முன்னுக்கு ஆகிட்டு போகுது கிங். இப்போ பவுன் ஒரு ஸ்டெப், இப்போ அடுத்தது திரும்பி பவுன் ஒரு ஸ்டெப்பு. இப்போ செக் பங்களை போனிச்சுனா இப்போ குயின் ஆகும். இப்போ கடைசியாக என்ன நடக்குது, கடைசியாக அந்த பவுன் வந்துட்டு ஒரு ஒயிட் பவுன் இஸ் நவ் அ குயின், சரியா?
இப்படித்தான் குயின் ஆகினா இப்ப என்ன நடக்கும், இப்ப செக் மேட், இப்ப இஞ்சி செக்கிறி, இப்ப இஞ்சி போயிடுமா, இஞ்சி மட்டும் தான் போகலாமா? அப்புறம் குயினை வச்சு எப்படி செக் மேட் வைக்கிறேங்கிறத பத்தி அப்புறம் அந்த இதுல பார்ப்போம். சரியா, இப்போ அடுத்தது உங்கள்ட்ட ஒரு கிங்கும் ஒரு ரொக்கும் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி செக் மேட் வைக்கிறேங்கிறத பத்தி இப்போ அடுத்தது பார்ப்போம். கிங்கையும் ரொக்கையும் இப்போ குயினையும் கிங்கையும் வச்சு செக்மேட் வைக்கிறதா நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கும். சரி, ஆனால் கிங்கையும் ரொக்கையும் வச்சு செக்மேட் வைக்கிற டைம் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற என்னச்சுன்னா எப்படி கொண்டு போய் கடைசியில் செக்மேட் ஆகுறேங்கிறது சில ஆளுகளுக்கு விளங்குறல. இப்போ இதில் பாருங்களா, இந்த வசனத்தை வாசிங்களா, ஒரு கிங் மற்றும் ஒரு ரொக், அதாவது கிங்கும் ரொக்கம் வச்சு எப்படி செக்மேட் வைக்கிறது. ரொக்கம் வந்துட்டு ஒரு கரண் வேலின்னா என்னச்சுன்னா இப்போ எந்த இடத்துல இந்த ரொக்கு இருக்குன்னு, இப்போ இந்த இடத்துல இந்த ருக்கு இருக்குன்னு, இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர், இங்கே கிங் வரையலுமா, வரையல, வந்தால் வெட்டும். அப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர். சரியா, இப்போ இப்படி வச்சு 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 கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு வரணும், இந்த இடம் வரைக்கும் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் கிங் இந்த இடத்துல வந்துடும். அந்த டைமில் கிங்கை வச்சு கிங்கை முன்னுக்காக்கி மூவ் பண்ணி மூவ் பண்ணி மூவ் பண்ணி இப்போ அவர் பின்னுக்கு போய் அப்படி போகிற டைமில் இங்கே வச்சு செக்மேட் வரும். அடுத்த கிளாஸில் இதில் வீடியோ வந்துட்டு வரும். சரியா, இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணுவீங்க என்னென்னுச்சுன்னா, கிங்கை வந்துட்டு ஒரு கரண்ட் வேலி ஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுற டைம் வந்துட்டு நம்ம ஈஸியாக இப்போ இந்த லைனில் வரையலாம். இப்போ அடுத்து மூவ் அவர் எங்கே இருக்கணும், இந்த பாக்ஸில், இல்லாட்டி இந்த பாக்ஸில், இந்த பாக்ஸில், இந்த பாக்ஸில், அப்படி தான் இருக்குமே தவிர அவரால் முன்னுக்கு வரையலுமா, முன்னுக்கு வரையலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் முன்னுக்கு தள்ளுற டைம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போவார். அந்த பிளக் டெக் கிங் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுக்கு போகும். ஒரு டைம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வர, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தால் இப்போ இந்த இதுவும் பிளாக் ஆயிரும். இப்போ அதே மாதிரி கிங் எடுத்து வந்து எடுத்து வந்து அவர் கடைசி எந்த எடுத்து வருவார், வர டைம் நம்மளோட ரொக்க வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ அது மூலமாக நம்ம ஈஸியான முறையில் செக் வைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா, இது வீடியோ வந்துட்டு அடுத்த கிளாஸில் நம்ம போடுவேனா.